அன்னைக்கு இரண்டாவது பாதகத்தை பார்க்க போகிறோம். பயத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுகிறோம். பார்க்கடல் பையத்து என்ற பரமனுடைய பாடி செய்யுண்ணோம் பாடுண்ணோம் நாற்காலைய நீராடி செய்யச் சொல்தோம் மறைச்சு நம்முடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோரோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தையிறவர் எம்பாவாய். இந்த பாகத்தில் பதபதார்த்தம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன ஆழ்பொருள் என்று இப்பொழுது நாம் காணப்போகிறோம். பையர் இந்த உலகத்தில், அதாவது இந்த உலகம் அழகானது, இந்த உலகம் இனிமையானது, இந்த உலகம் இறை வழிபாட்டிற்கு உரித்தானது. அப்படிப்பட்ட பாரத தேசத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். பயத்து வாழ்வீர்கள், வாழ்வின் பயன் தெரிந்து வாழ அறிந்தவர்கள். வாழ்க்கையிலே பிழைப்பவர்கள் உண்டு, வாழ்பவர்கள் மிக மிக குறைவு. இரண்டு நண்பர்கள் சந்திக்கிறார்கள், விசாரிக்கிறார்கள், என்னப்பா குழப்பம் நடக்கிறதா என்று கேட்கிறார்கள். பிழைப்பு என்ற சொல் இருக்கிறது, ஆய்ந்து பொருள் கொள்ள வேண்டிய ஒன்று, தவறு செய்து வாழ்வது என்று அர்த்தம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ புத்திபூர்வமாகவோ அபுத்திபூர்வமாகவோ தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். தவறு செய்யாதவர்கள் உலகில் யாருமே இல்லை. இது சீதையினுடைய கருத்து. ந கஷ்டித்து நபராத்தியதி ஆஞ்சநேயா, இந்த உலகில் தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் வாழ்பவர்கள் கூடுமான வரையில் தவறு செய்யாமல் தாங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை விட்டு செல்வார்கள். வாழ்வார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆச்சாரியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அவர்கள் பாதையிலே செல்கின்ற நாம் ஜீவன் உய்ய வேண்டும் என்பதற்கான எல்லா செய்திகளையும் பெறுகிறோம். எனவே வாழ்வீர்கள், நாமும் நாம் யார் தெரியுமா? மார்களை நோன்பு இருக்கிறோம். எதற்காக நோன்பு இருக்கிறோம் தெரியுமா? உலகெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக. நாம் மற்றவர்கள் அழிய வேண்டும் என்பதற்காக யாகம் செய்கின்றவர்கள் அல்லை. இக்கும்படை யாகம் செய்தானே, அப்படிப்பட்ட யாகம் செய்பவர்கள் அல்லை. நாம் உலக நன்மையையே கருதி இருக்கின்ற நாம், உலக மக்கள் வாழ்க்கையே பெரிதாக எண்ணியிருக்கின்ற நாம் செய்யும் அனுஷ்டிக்கின்ற நோன்பு இருக்கிறதே, இந்த நோன்பிற்காக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றது. அவைகளை சொல்லுகிறேன், தயவு செய்து கேளுங்கள். நோன்பு இருப்பவர்கள் சில செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். கிரியைகள் என்று சொன்னால் செயல்பாடுகள், செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலில் செய்ய வேண்டியது பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் நமது ஆத்த துவனி கேட்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இறங்கி திருப்பார்க்கடலிலே பயில் அறிதுயில் கொண்டிருக்கின்றானே அந்த எம்பெருமான், பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன். அந்த எம்பெருமானுடைய அடிபாடி இவ்வளவு தூரம் எம்பெருமான் இறங்கி வந்திருக்கிறானே என்று அவனது திருவடிகளுக்கு நாம் அர்ச்சனை பண்ண வேண்டும். இறங்கி வருதல் என்பது அவ்வளவு சாதாரணமான செயல் அல்ல. மனதிலே இரக்கம் உள்ளவர்கள்தான் இறங்கி வருவார்கள். நம்பால் இரக்கம் உள்ள காரணத்தினால் எம்பெருமான் வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறான். நடந்த கால்கள் நொந்தவோ என்று அவன் திருவடிகளை நாம் பாட வேண்டும். செய்யாதன செய்வோம். நம் பூர்வர்கள் முன்னவர்கள் எவற்றை செய்யவில்லையோ அவற்றை நாம் செய்ய மாட்டோம். பொதுவாக நாம் நெய் உண்ணும், நெய்யை பருக மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா? நெய் தமோ குணத்தை தூண்டுவது, எனவே நெய் உண்ணும். பால் உண்ணும்,
பாலை பருக மாட்டோம். காரணம் தெரியுமா? பால் ரஜோகுணத்தை தூண்டுவது. எனவே தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தூண்டுகின்ற பொருள்களை பிரதம காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாட்காலே நீராடி உஷற்காலத்தில் நீராடுவோம். நாம் கடவுள்தான் எம்பெருமான் ராமனை பிரிந்த பிறகு தரையுளை சென்று நீராடிய பொழுது யார் கண்ணிலும் படாமல் செல்லுவான் என்று குருவாச்சாரியர்கள் தாங்கள் தீர்த்தம் ஆடுவது யாருக்கும் தெரியாமல் உஷற்காலத்திலேயே செய்வார்கள். நாமும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் உஷற்காலத்திலே நீராட வேண்டும். நீராடுவதற்கு இரண்டு பொருள் உண்டு, தீர்த்தம் ஆடுதல், மற்றொன்று பிராததியான ஸ்லோகங்களை சொல்லி பகவத் குணானுபவம் பெற வேண்டும். பிராததியான ஸ்லோகங்கள் என்று ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறேன். இந்த பிராததியான ஸ்லோகங்கள் மெல்ல எழுந்து பின்னாலே பார்க்க போகிறோம், அறி என்ற பேரிடவும். எனவே காலையில் எழுந்த உடனேயே நாம் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அவன் குணங்களிலே ஈடுபட வேண்டும். நாம் மெய்யிட்டு எழுதும் இந்த விரதகாலத்தில் தேக அலங்காரத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். நம் கண்ணிலே தீட்டப்படுவது ஒரே ஒருமை, அது கண்ணன் என்னும் கருமை. நம் நெஞ்சத்திலே எப்பொழுதும் அவன்தான் இருக்க வேண்டும். ஆகவே புற அழகு தேவையில்லை. எம்பெருமானை சேவிக்கும் பொழுது அக அழகு இருக்க வேண்டும். எனவே புற அழகை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். மலரிட்டு நாம் முடியும், நாம் நமது கூந்தலில் மலரை வைக்க மாட்டோம். அவன் திருவடை மலர் ஒன்றுதான் நமக்கு மலரை தவிர மற்ற மலர்கள் மலர் அல்ல. ஆகவே மலரிட்டு நாம் முடியும். செய்யாதன செய்யும் திக்குறளை சென்று வரும். இரண்டு உண்டு, செய்ய வேண்டியவைகளை செய்யவும் வேண்டும், செய்யக்கூடாதவைகளை செய்யக்கூடாது. அற்புதமான குரல், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யக்கூடாதவைகளை நாம் செய்வோமையானால் நமது வாழ்வு பாடுபடும். அதே சமயத்தில் எவற்றை நாம் செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யவில்லை என்று சொன்னாலும் வாழ்வு பாடுபடும். எனவே செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். தீக்குறளை ஒரே வார்த்தையாக சொல்ல வேண்டும், புறம் கூறுதல். மனிதனிடத்திலே காணப்படுகின்ற மிகப்பெரிய குறை என தெரியுமா? புறம் கூறுதல். ஒருவர் எதிரே இருக்கும் பொழுது தாட்சண்யம் இல்லாத வார்த்தைகளை சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவன் எதிரில் இல்லாத சமயத்தில் அவனை பற்றி புறம் கூறுதல் கூடவே கூடாது. நல்ல ஒரு தமிழ் எழுப்பாளர் ஒருவன் எதிரே இருந்து முன்னின்று முகத்திலும் வாயினும் நல்லென்று உருக கலந்து உரைத்து பின்னின்று இழித்து உரைக்கும் சான்றோரை அஞ்சியே தேவர் விழித்துமையா என்ற நிலை. நாம் புறம் சொல்லுதல் கூடாது. குறைந்தபட்சம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் யாரை பற்றியும் யாரிடமும் குறை சொல்லாமல் இருப்போம். பிற்பொருளை சென்று ஓனும். சிலர் வேண்டுமென்றே சென்று மற்றவர் மேல் பழி போடுவார்கள். அந்த காரியத்தை நோன்பிற்கு சுகமாக நாங்கள் செய்ய மாட்டோம். ஐயமும் பிச்சையும் சமயம் தெளிவாட்டு. ஐயம் என்றால் என்ன, பிச்சை என்றால் என்ன தெளிவு தர வேண்டும். ஐயம் இட்டு உன் என்று சொன்ன ஒளவையார் ஏற்பது இகழ்ச்சி என்று கூறியிருக்கிறார். இது ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறதா இல்லையா என்று கேட்பார்கள். இல்லை, முரணை இல்லை. ஐயம் என்பது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நாம் நாமவே சென்று கொடுப்பது. பிக்ஷை என்பது சிலர் யாரிடமும் எதையும் கேட்காமல் வீதியிலே அவர்கள் பார்த்து சென்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் நம்மால் ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள். குறிப்பாக பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் இல்லறத்தானைத்தான் நம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதிப்பது பிக்ஷை. ஆச்சாரியனுக்கு பிக்ஷை சாதிப்பது வழக்கம். பிக்ஷை அல்ல பிக்ஷை. ஐயம் என்பது தேவை இருப்பவர்களுக்கு
கொடுப்பது. இரண்டும் ஆந்துணையும் கைகாட்டி நம்மால் இயன்றவரையில் செய்ய வேண்டும். கொல்லும் வகையான் அறவினை போவாதே செல்லும் வகையெல்லாம் செயல். அரைக்காமல் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்காமல் இருக்கும் வகையில் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறேன் சொல்லி சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் இழந்துவிடச் சொல்லவில்லை. நம்மால் இயன்றளவு ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி நாம் இந்த உலகத்தில் மனித பிறவியை எடுத்திருக்கிறோம் அல்லவா. நாம் இந்த ஜீவன் முழுவதற்கு வேண்டிய வழிகளை எல்லாம் செய்ய வேண்டும். நாம் இத்தனை நோன்புகள் இருப்பது எனக்கு தெரியுமா? உள்ளே இருக்கின்ற ஜீவன் இருக்கின்றானே அவன் உய்ய வேண்டும். எனவே உய்யுமாறு எண்ணி உகந்து. உய்யுமாறு என்பதற்கு சம்பிரதாயமாக ஒரு அர்த்தம் சொல்லுவது வழக்கம் உண்டு. ஆறு என்றால் ஆறு வழிகள், உய்யும் ஆறு கிடைப்பதற்கு உண்டான ஆறு வழிகளாயிருக்கின்ற சரணாகதியின் அங்கங்களை எல்லாம் சொல்லுகின்ற ஒரு சம்பிரதாய வழக்கம் உண்டு. ஆக நோன்பு இருப்பவர்கள் செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகள் இவைகளை எல்லாம் இங்கே பட்டியலிட்டு காட்டி நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன தெரியுமா? நாற்காலே நீராடுதல், பரமன் அடிபாடுதல், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டல், இவைகள் எல்லாம் செய்ய வேண்டியவைகள். செய்யக்கூடாதவைகள் நெய்யுண்ணோம், பால் உண்ணோம், நாம் செய்யாதன செய்யோம், திக்குறளை சென்றோதோம் இவைகள். ஆக நோன்பு இருப்பவர்கள் செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகள் இவைகளை நன்கு தெரிந்து தெளிவற்று அதன் பிறகுதான் நோன்பு இருக்க வேண்டும். எனவே இத்தகைய ஒரு அனுஷ்டானத்தை நாம் கைப்பற்ற வேண்டும். நீங்கள் எல்லோரும் இந்த அனுஷ்டானத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லுவது போல் இருக்கிறார்கள். இங்கே சுவாரஸ்யமான விஷயம், ஆச்சாரியின் பக்கத்திலே காலக்ஷேபம் பண்ணுகின்ற யோகியதை உடையவர்கள், சம்பிரதாயத்தை நன்கு புரிந்து கொண்டவர்கள், செய்ய வேண்டியவைகள் செய்யக்கூடாதவைகள் இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பகவானுக்கு உகப்பாய் இருக்கின்ற நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். பகவானுக்கு உகப்பு இல்லாத காரியங்களை ஒருபொழுதும் விரத காலத்தில் செய்யக்கூடாது. விரத காலத்தில் நம்மால் ஏந்த அளவு தானம் செய்ய வேண்டும். யாருக்கு நமது உதவி தேவையோ அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். எந்த சந்நியாச ஆசிரமமும் பிரம்மச்சாரி ஆசிரமமும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அளிக்க வேண்டிய பிக்ஷை சாதித்தல் என்ற ஒன்றை அனுஷ்டிக்க வேண்டும். இவ்வாறு இவைகளையெல்லாம் அனுஷ்டித்து ஆச்சாரியன் பக்கத்திலே இருந்து காலக்ஷேபத்தை நியமத்தோடு நாம் கேட்க வேண்டியவராக இருக்கிறோம். எனவே ஆச்சாரியன் பக்கத்திலே இருந்து நாம் ஆச்சாரியன் தனையனை சொல்லி ஆச்சாரியன் புகழை பாடி ஆச்சாரியன் அருளால் நாம் நல்ல விஷயங்களை தெளிவு பெறுவோம் என்று அழைப்பது போலவும் இருக்கிறது இந்த பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யுங்கள் கேளியோ பற்கடல் பையத்து இந்த பரமநடி பாடி நீண்டுனோம் பாலுண்ணோம் நாற்காடைய நீராடி மையற்றி எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் திக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாக என்னை உகந்தையிலோ எம்பாவாய். இனி மூன்றாவது பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல்வகல பூங்குவலை போதில் பொறிவந்து கண்படுப்ப தேங்காதே புக்கிலிருந்து சீர்த்த முறைமற்றி வாங்க இடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் இரண்டேரோ எம்பாவாய். இந்த பாசகத்திலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் நோன்பின் மகிமையும் நோன்பின் பயனும் சொல்லப்படுகிறது. நாம் விரதம் இருக்கிறோமே அது யாரை குறித்து தெரியுமா? ஓங்கி உலகளந்த உத்தமன், உலகிலே உள்ளவர்களை
நான்கு வகையாக பிரிக்கலாம். அதமாதமன், அதமன், மத்தியமன், உத்தமன் என்று. பிறருக்கு தீங்கு செய்வதனால் தனக்கு எந்த பயனும் இல்லாமல் தீங்கு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள் அதமாதமர்கள். அவனுக்கு ஒரு பயனும் கிடையாது. அப்படியே வேடிக்கையாக சொல்வது என்று வாழைப்பழத்தோல் இருக்கிறது, அதை வழியிலே போட்டி விடுகிறான். வழியிலே போட்டி விடுவதனாலே அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஆனால் பின்னால் வருகின்ற ஒருவர் அந்த வாழைப்பழத்தோளால் சறுக்கி விழுந்து அடிபட்டுக் கொள்கிறார். தனக்கு ஒரு பயனும் இல்லாமல் மற்றவருக்கு துன்பம் விளைவிக்கின்றவர்கள் அதமாதமர்கள். ஒரு சிலர் அதமர்கள் தான் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பவர்கள். சான்று, ஒருவர் அலுவலகத்திலிருந்து ஊதியத்தை பெற்றுக் கொண்டு வண்டியிலே ஏறுகிறார். அவர் பின்னாலேயே ஒருவர் ஏறுகிறார். அவர் ஊதியம் பெற்று இருக்கிறார் என்று தெரிகிறது. உடனே தன் கையிலே இருக்கின்ற ஒரு சிறிய துரும்பை வைத்துக் கொண்டு அந்த பையை அறுத்து பணத்தை எடுத்து விடுகிறார். வீட்டிற்கு சென்று அவர் பார்க்கிறார், பணம் இல்லை, கதறுகிறார், அழுகிறார். அவர் துன்பப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த செயலை செய்கின்ற அவன் இருக்கின்றானே அதவன். மத்தியமன் யார் தெரியுமா? நம்மை போன்றவர்கள். நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மத்தியமர்கள். உத்தமர்கள் யார் தெரியுமா? தன்னை தாழவிட்டுக் கொண்டும் மற்றவர்களை வாழ வைப்பவர்கள் உத்தமர்கள். எம்பெருமான் தன்னை தாழவிட்டுக் கொண்டு உத்தமன் ஆனவன். அந்த உத்தமன் கதையை நாளை காண்போம்.